தமிழக மக்களே, தமிழக அரசு, மத்திய அரசு, அதாவது மாநில அரசு, மத்திய அரசு என்ன செய்யறது? விலைக்குதான் சொல்லணுமா இருக்குது. சோறு என்னுடைய தாய் மண்ணானவள், தாய் மண்ணானவள் ஒரு நெல்லை போட்டு பல்ல நூறு நெல்லை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நெல் வயல அழிச்சு அதுல மண்ணை கொட்டி ஜல்லி கொட்டி தார போட்டு மெழுகி எங்களை வாழ வைக்கதான் இந்த மத்திய மாநில அரசுகள். இதுல தார் ரோடு போட்டு எட்டு வழிச்சாலை போட்டு மக்களுக்கு முன்னேற்றம் சொல்றாங்க. அது எந்த கயல், அது எந்த திருட்டுத்தனம் எனக்கு புரியல. நல்லா கவனிச்சு பாருங்க, டவுன்ல இருக்கிற மக்கள் வாங்கி திங்குற அத்தனை பேருமே இந்த அழுகிதான் நீங்க திங்குறீங்க. இந்த விவசாயி காலில் சேர்ப்படம்னா யாரும் சோறு வயிற்றுக்கும் வாய்க்கும் சோறு போவாது. இந்த கரும்பு பயிர் பண்ற விவசாயி, இந்த தென்னை பயிர் பண்ற விவசாயி, அங்க பாருங்க சுத்தி இருக்கிறத பூஞ்சோலை மாதிரி இருக்கிற இந்த பகுதியை அழிச்சுட்டு, இந்த வாழத்தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் அழிச்சுட்டு எட்டு வழி சாலை போடுறாங்களா? எட்டு வழி சாலை, இந்த சாலையே இந்தியாவிலேயே இரண்டாவது சாலையா? இதுல பேசுறாங்க பாரு சில பேரு, இந்தியாவிலேயே இரண்டாவது சாலை, பெரிய சாலை எப்படி வாங்கலாம்? இந்த சாலை போட்டா நாட்டுக்கு பெருமையா? அட பாவிங்களா, தாய் நம்மளுடைய தாய், நம்மளுக்கு சோறு கொடுத்த மண்ணு, இந்த மண்ணு மேல காங்கிரட் சாலையை போட்டு விட்டு போட்டு தார போட்டு மெருகி விட்டுட்டு எங்க நாட்டுக்கு பெருமை, எங்க இந்தியாவிலேயே இரண்டாவது சாலையில சொல்றாங்களே இந்த கைவர்கள், இந்த கைவர்களை வந்து நாம என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணு, இந்த நெல்லு சோறு, இந்த அரிசி இல்லைன்னா எவனாலும் உயிரோட வாழ முடியாது. இந்த உலகத்துக்கே உயிர் வாழ்றதுக்கு எங்களை போல விவசாயி தான் உங்களுக்கு வந்து நான் உயிரா இருக்கிறோம். நீங்க கடவுள்னு கும்பிடணும்னா எங்களைதான் கும்பிடணும், என்னுடைய தாய் மண்ணை கும்பிடணும். அதை விட்டுட்டு ஊர் ஊரா போய் நாங்கள் ஊர் ஊரா போய் ரோடு போட்டுக்கிட்டு போய் எங்க நாட்டில் இருக்கிற செல்வ செல்வையை நல்லா கொண்டு போய் எங்க நாட்டினுடைய கனிம வளத்தை கொண்டு போய் அந்நிய நாட்டுக்கு விற்கிற இந்த அடிமைத்தனமான வேலைக்கு எங்க உயிர் போராட விட மாட்டோம். எங்க உயிர் போய் எங்க பணத்து மேலதான் நீங்க ஓடு போடுறோம். இதை நீங்க மக்கள் முன்னெல்லாம் புரிஞ்சுக்காங்க. அரசை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கிஞ்சித்தான் கவலையே இல்லை. அரசாங்கம்ங்கிறது மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும் ஒழிய மக்களுக்கு இதே அரசாங்கமா இருக்கக்கூடாது. முன்ன மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நெல்ல உங்க தார் ரோட்டால எட்டு வழிச்சாலையால உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும், இந்த தென்னை மரத்தை கொடுக்க முடியும், இந்த கரும்பை கொடுக்க முடியும், அந்த வாழை மரத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா எவனாவது ஒருத்தர் தான் எங்க முன்னால வந்து நில்லுங்க. இந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். இந்த அம்மா இந்த